ஆட்சிக்கு வந்தா 15 ரூபாய் 35 ரூபாய்க்கு பெட்ரோல் இப்பன்னு சொன்னாரு. இப்ப 102 ரூபாய் விக்குது. சிலிண்டர் வந்து 400 ரூபாய் வித்தது, இப்ப 1200 ரூபாய் விக்குது. டீசல் விலை 95 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விலைவாசி கட்டுப்படுத்த முடியல மத்திய அரசால. அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம். நம்முடைய தோழர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றங்களும் தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. 35 லட்சம் ரூபா வீட்டுக்கு 35 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபா வச்சு கொண்டு வருவேன், சுவிட்சர்லாந்துல இருக்கிற பிளாக் மணியெல்லாம் கொண்டு வருவேன், 15 லட்சம் ரூபா வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன், டெபாசிட் போடுவேன்னு சொன்னார். செய்யலை. இது மாதிரி நிறையா இருக்குது சொல்லிட்டு. 2 கோடி மக்களுக்கு தோழர்களுக்கு வேலை வாங்கி தருவேன் வருஷத்துக்கு, 20 கோடி மக்கள் தோழர்களுக்கு இது வரைக்கும் வேலை வாங்கி கொடுத்துருக்கணும், கொடுக்கல. இதெல்லாம் வாயால் வட சொல்கிற மாட்டர் தானே, அதான் நம்ம நண்பர்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி இல்லை, அது மாதிரி நீங்கள் யாரும் அப்ரோச் பண்ணல, அவங்க வந்து செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து யாரும் தூண்டி விடாதீங்க அவங்கள. ஆக்சுவலாக மீடியா வந்து ஹைப் பண்ணி அவங்கள தூண்டி விடணும். மக்கள் சரியாக தான் இருக்காங்க, அவங்க சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு சப்போஸ் அவங்க நிலத்தை கொடுத்தாங்கன்னா நிலத்துக்கு உரிய நஷ்டஈடு கொடுக்கப்படும். இதில் ஒன்று இது ஒன்று மூட மந்திரம் கிடையாது. எப்படி அரசாங்கம் மறுக்கும் அதை தெரியுது அவங்களுக்கு. அவங்க கரெக்டாக சரியான சிந்தனையில் தான் இருக்காங்க. அவங்க கோரிக்கை நியாயமானது, அது கோரிக்கை நிறைவேற்றப்படுங்கிறத அரசாங்கம் பதில் சொல்லும். அதுக்கு உரிய நேரத்தில் அது பதில் விளக்கம் அளிப்பார். வேட்பு மனு நான் கொடுத்துருக்கேன், மனோகரன் கொடுத்துருக்காரு, நம்ம நண்பர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அது இப்போ டிசைட் பண்ண முடியும். யாரை நிற்க போகிறாங்கிறது கட்சி தான் சொல்லுவோம். யாரை நிற்க போகிறாங்க கட்சி சொல்லுவோம். அவ்வளோதான் தலைவர் சொல்லுவார். எல்லாம் அழகாக பதில் சொன்னாங்க. நம்முடைய அதிகாரிகள்லாம் அவங்க பதில் சொன்னாங்க, என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. மிகச்சிறப்பாக 5 ஆண்டுகளில் நடந்த ஒவ்வொரு கண்காணிப்பு கூடுதலும் பொறுப்பாக பதில் சொன்னாங்க. இதுதான் வேற என்ன, எந்த ஒரு குறைபாடு எதுவுமே இல்லையே. நம்ம மாவட்டம் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது இதுவே எடுத்துக்காட்டு. நல்லா நடந்துட்டு இருக்கு. நீங்க ரோடு அங்கே சென்னையிலேருந்து தான் வந்தேன், ஒழுங்காக தான் நடந்துருக்கு. அதில் வந்து பாராளுமன்றத்தை கேள்வி கேட்டாச்சு, என்ஐசியே பதில் சொல்லிட்டாங்க. அது நாங்கள் என்ன முறைப்படி எப்படி அணுகணுமோ அணுகிட்டு இருக்கோம். உங்களுக்கு மீடியாவுக்கு அந்த கவலையே வேண்டாம். இந்த குறை சொல்கிறதுங்கிறது தேவையில்லாத வேலை. ஓகே, ரொம்ப ரொம்ப கவனமாக தன்னுடைய பெண்கள் கல்லூரிக்கோ அல்லது பள்ளிகளுக்கு போயிட்டு வர வரைக்கும் கவனமாக அவங்களை பார்த்துக்கணும். காவல்துறையும் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். அவங்க எப்படி பாதுகாப்பாக போயிட்டு வராங்களாங்கிறது பார்க்கறதுக்கு காவல்துறை கண்காணிக்க வேணும். வருங்காலத்துல அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.